ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் தம் பிரியாணி, அப்புறம் சிக்கன் கிரேவி. ஸோ எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பிரியாணி பவுடர் ரெடி பண்ணிடலாம். பட்டை இந்த சைஸில் 6 பீஸ் எடுத்துக்கோங்க. 8 மிளகு, சோம்பு 1/2 டீஸ்பூன், 6 ஏலக்காய், கடல் பாசி இந்த அளவு, அதாவது 4 5 பீஸ் எடுத்துக்கோங்க, அன்னாசிப்பூ, கிராம்பு 6, வத்தல் 6. ஸோ இதெல்லாமே வந்து மிக்சியில் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து காப்படி பிரியாணிக்கு தேவையான அளவு. ஸோ இங்கே நான் 2.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். பிரியாணிக்கும் கிரேவிக்கும் சேர்த்து 2.5 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை பாயில் பண்ணிடலாம். இட்லி வெசலில் 3/4 அளவு தண்ணி வச்சு அதில் சிக்கனை 15-20 நிமிஷம் நல்லா வேக வைங்க. நல்லா பாயில் ஆனதும் அந்த தண்ணியை மட்டும் ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணி தான் நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பிரியாணி ரெடி பண்ணிடலாம். இங்கே நான் அலுமினியம் வட்டை எடுத்திருக்கேன். அதில் 4-5 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 10 பிரியாணி இலை, 3 பட்டை, 3 லவங்கம், 3 ஏலக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட 5 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் ஒரு 10 ரூபா பேக்கெட் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துக்கிறேன். இல்லை அப்படின்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் பிரியாணி பவுடர் சேர்த்துக்கிறேன். நான் மொதல் காமிச்ச அளவு வந்து காப்படி பிரியாணிக்கான அளவு. இங்கே நான் 1 படி பிரியாணி செய்கிறேன், அதுக்கான அளவு எடுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட 9 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன், 1 கையளவு புதினா, 1 கையளவு கொத்தமல்லி. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட நான் 6 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். ஸோ இதில் நான் 6 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இங்கே நான் 1 படி ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். அரிசி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணி சேர்த்துடலாம். அளவு வந்து 1:2, 1 பங்குக்கு 2 பங்கு தண்ணி. இப்போ நம்ம வேக வச்ச சிக்கனில் 1/2 கிலோ மட்டும் நான் எடுத்து பிரியாணிக்கு சேர்த்துக்கிறேன். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். இப்போ அரிசி வந்து கால் திட்டம் வெந்துருச்சு, அதாவது இந்த கொதிக்க ஆரம்பிக்கும் இல்லையா, இந்த ஸ்டேஜில் நம்ம தம் வைக்க ரெடி பண்ணிடலாம். தோசை கல்லில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ அது மேலே இந்த பிரியாணி பாத்திரம் வச்சிடலாம். மூடி வச்சுருங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் 6-8 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் 4 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இது கூட 6 தக்காளி சேர்த்துக்கோங்க. மூணு டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இது கூட 2 டீஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதில் நம்ம இந்த கிரேவியை சேர்த்துடலாம். இது ஒரு 10-15 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். ஸோ இப்போ ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு, ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு. ஸோ பிரியாணி வந்து நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட சிக்கன் ஹண்டி பிரியாணி ரெடி, கிரேவியும் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ரிவ்யூஸை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.